हेलो फ्रेंड्स वनकम एंड वेलकम टू अवर चैनल इनकी नम्बर सेट्टी नाट्टु स्टाइल मटन कुलंबु एप्पडी सेयलाम अप्पडिंगिरद पत्ती दां इंद वीडियोल पाक्का पोरों इदु रोम्ब रोम्ब सुवैया इरुक्कुम इदु मादिरी नींगे वरुत्तु अरच्चि सेंजींगना मसालाक्कलै एल्लाम नल्ला ड्राई रोस्टा वरुत्तु अरैक्कप् पोरों रोम्ब रोम्ब हेल्तियानदुम कूड இங்க வாரம் ஒரு முறை இந்த மாதிரி மட்டன் குழம்பு செய்து பாருங்க இது சப்பாத்தியோட சாதத்தோட இட்லியோட சாப்பிட ரொம்ப சுவையா இருக்கும் செய்யிறது ரொம்ப ஈஸி குழந்தைகள் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கலே எவ்வளவு நல்லா பார்க்கிறதுக்கே உங்களுக்கு இதா இருக்குதுன்னு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி செய்து பாருங்க நீங்களும் ஒரு தடவை ஹெல்தியான மட்டன் குழம்பு செய்யறத பார்க்கலாம் 2 டேபிள்ஸ்பூன் மல்லி 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம் 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்பு 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகு 10 வரமிளகாய் 1 பட்டை 3 கிராம்பு இதெல்லாம் நம்ம वेर वानल अब वरते नम्बर मसाल ट्रई रोस्ट पड़ी ना वरपट वास वो पड़ पड़न परी पांग जीरक सोबूल अंद नम स्टव आफ पड़ आरे वे ना पउडर नम्बर अरे वंदरल அதங்காட்டி நம்ம சின்ன வெங்காயம் கட் பண்ணி வெச்சுக்கறோம் ஒரு 20 சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி இந்த மாதிரி உரிச்சி கட் பண்ணி வெச்சுக்கோங்க இப்போ வந்து நான் இந்த பவுடரை அரைச்சிட்டு வந்தறேன் ஆறிருச்சு மசாலா பொருள் எல்லாம் நல்லா அரைச்சிட்டு வந்தறலாம் பவுடரா இங்க பாருங்க இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துக்கோங்க இதோட நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் விழுதாவும் அரைச்சுக்கலாம் இப்போ பாருங்க சின்ன வெங்காயத்தை நான் பொடிசா நல்லா சார் பண்ணிட்டேன் இதையும் பேஸ்டா அரைச்சிட்டு வந்துட்டேன் இஞ்சி பூண்டையும் நம்ம பேஸ்டா தட்டி வச்சிட்டேன் ஒரு குக்கர்ல நல்லெண்ணெய் நிறைய விடுங்க சோம்பு போட்டு கொஞ்சம் தாளிங்க சோம்பு நல்லா பொரிஞ்சி வந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம் கருவேப்பிலை அதை சேருங்க இந்த குழம்புக்கே சின்ன வெங்காயம் தான் உங்களுக்கு டேஸ்டே கொடுக்கும் சின்ன வெங்காயம் தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த செட்டி நாட்டு மட்டன் குழம்புக்கு பாருங்க நல்லா வதங்கிருச்சு நல்லா வெங்காயம் பொன்னிறமா ஆன உடனே இந்த பாருங்க பொன்னிறமா ஆயிடுச்சு நம்ம இந்த நேரத்துல இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி அதல சேர்த்துக்கோங்க சுருள சுருள நல்லா வதக்குங்க நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் திரும்பி இந்த மாதிரி வரும் அந்த நேரத்துல நம்ம இந்த பாருங்க இந்த மாதிரி வரும் ஒரு தக்காளி வேணா நீங்க சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பேஸ்ட் இருக்கலையா மசாலா பேஸ்ட் வறுத்து அரைச்சது அதை சேர்த்து நல்லா எண்ணெய் பிரியற அளவுக்கு நல்லா வதக்குங்க பச்சை வாசனை போக எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க இந்த நேரத்துல நம்ம மிக்ஸிய கலவுன தண்ணி கொஞ்சம் இருந்துச்சுனா அதையும் நம்ம அலம்பி ஊத்திக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் मटन ना और मुकाल किलो मटन ना कल वी सुतमें प्रिंज मसाल ने ना किरी विड़ पारें पाक ना स्ट्रक्चर अटन कुलम पाक टेस्टा मनमद मसालावो सेत उड़े पारें अमीसों कोवान उप सेको அந்த மசாலாலயே அந்த கறி நல்லா கொதிக்கட்டும் அதுக்கு அப்புறம் ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி ஊத்துங்க இதோட நீங்க முந்திரி பருப்பு கூட கொஞ்சம் சேர்த்து அரைச்சி ஊத்துனீங்கனா இன்னும் கெட்டியா இருக்கும் குழம்பு அதுக்கு அப்புறம் குக்கரை மூடி ஒரு 7 விசில் வச்சி எடுங்க இந்த பாருங்க நல்லா வெந்திருச்சு நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சி வந்து மசாலாவோட இந்த செட்டி நாட்டு மட்டன் குழம்பு தயார் ஆயிருச்சு நமக்கு கறிவேப்பிலை தூவி நம்ம இறக்கிரலாம் சாதத்தோட சாப்பிடுறதுக்கு அவ்வளோ சுவையா இருந்துச்சு இங்க இட்லியோடயோ தோசையோடயோ சப்பாத்தியோட கூட இதை சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருந்தது நீங்களும் இத ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்
செட்டிநாடு ஸ்டைலில் மட்டன் குழம்பு உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம். பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக கொழ கொழான் இருக்குன்னு பாருங்கள். மட்டன் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி வறுத்து அரைச்சி பண்ணிங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். நல்லது ஃப்ரெஷ்ஷாக மசாலா பொருட்கள்லாம் வாசனையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.